மீனராசி என்பர்களே, நிறைய விஷயத்துல இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு சில சட்டுன்னு அந்த காரியத்தை பண்ணுவேன். யாராவது இதை பண்ண சொன்னா அப்படின்னு சொன்னா, இந்த பணம் எதுக்கு வச்சிருக்கோம்னு தெரியாம சட்டுன்னு அந்த காரியத்துல போட்டுருவேன். உதாரணத்துக்கு சில பேர் பார்த்துட்டோம்னா வாகனங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பா, சில பேர் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா எதனா எலக்ட்ரானிக் கூட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பா, சில பேர் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா தனக்கு இஷ்டமான சில காரியங்களை பண்றதுல இன்ட்ரெஸ்டா இருப்பா. அந்த மாதிரி பண விரயங்களை கொஞ்சம் தடுத்துக்கிட்டா ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். இது பண்றதுக்கு முன்னாடி இது பண்ணலாமா வேண்டாமா, ஒருவேளை நம்ம வச்சுக்க வேண்டாம், இன்னைக்கு விரயம் இருக்குன்னு சொல்லிட்டா மனைவி கிட்ட, குழந்தைகள்கிட்ட, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சகோதர சகோதரிகிட்ட, தாயார்கிட்ட, தந்தையார்கிட்ட, யார்ட்டேனும் கொடுத்து வச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கிறதும் அல்ல அந்த பணத்தை வாங்கிக்கிறதும் நல்லதாக இருந்துட்டு இருக்கும். இடம் சம்பந்தமா தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். யாரேனும் பேர்ல தொழில் பண்ணணும், அவ ஜாதகம் பார்த்து அவளுக்கு நன்மையா இருந்தா அவ பேர்ல வச்சு தாராளமா பண்ணலாம். ஃபேமிலி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெஜிடேபிள் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, அது மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருவா, கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கவா, மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கா, டெக்னிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறமாரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு.